Lanka4 YouTube பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இதுவரைக்கும் நீங்க Lanka4 YouTube சேனலை subscribe பண்ணலன்னு சொன்னா இப்பவே subscribe பண்ணுங்க கீழ இருக்க bell ஐகானையும் click பண்ணுங்க அதாவது பிக்பாஸ் வீட்டில் இந்த வாரம் வெளியேற போகும் போட்டியாளர் குறித்த தகவல் வந்து தற்போது வெளியாகி இருக்கு யார் வெளியே போறாங்க அப்படினு சொல்லி நாங்க பார்க்கலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வாரம் தோறும் திங்கட்கிழமை எவிக்ஷனுக்கான nomination process வந்து நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எவிக்ஷன் நடைபெறும் என்பது வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில் கடந்த திங்கட்கிழமை nomination process வந்து நடைபெற்றது இதில் பிக்பாஸ் வெற்றியிருந்து மொத்தம் 7 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து இடம் பெற்றிருந்தாங்க இவர்களில் மிக குறைந்த அளவு மக்களின் வாக்குகளை பெறும் போட்டியாளர்கள் பிக் பாஸ் வெற்றியிலிருந்து வெளியேறுவார்கள் இதனால் இந்த வாரம் யார் வெளியேறுவார் அப்படிங்கற எதிர்பார்ப்பு இருக்குது கடந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல பாத்தீங்கன்னா அனிதா பேசியதே திரும்ப பேச முயன்றதால கமல் கேட்க ஆரம் காட்டல அதனால நீங்க சொன்னது எனக்கு புரிந்து விட்டது ஆகையால் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து நீங்க அத பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி நோஸ் கட் கொடுத்திருந்தாங்க அத வந்து சனம் கிட்ட கூட அனிதா சொல்லி கொஞ்சம் ஆதங்கப்பட்டாங்க அப்படி கொண்டாங்க சொன்னாங்க எல்லாம் மத்த பேசுறதெல்லாம் வந்து கேக்குறார் நான் சொல்றப்பானு காது கொடுத்து கூட அவர் கேக்கல எனக்கு பேச கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அது மட்டும் ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிக் பாஸ் வீட்ல 15 பேர் இருக்கும் ரெண்டு பாத்ரூம் தான் இருக்கு ஹைஜீனிக்கே இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்க பிக் பாஸை வச்சு செஞ்சிருந்தாங்கன்னு கூட நாங்க சொல்லலாம் இதனால சமூக வலைதளங்கள்ல அனிதா கொஞ்சம் கழி ஊத்தப்பட்டாங்க கமல்ஹாசனை விமர்சித்ததால இந்திய அளவுல கூட கொஞ்சம் ட்ரெண்ட் ஆங்க அப்படினு கூட நாங்க சொல்லலாம் அடுத்து சமூக வலைதளங்கள்ல அவருடைய கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில கடந்த 2 நாட்களாய் போட்டியாளர்கள் பெற்ற வாக்குகள் Suchithra கடைசியில் உள்ளதாக தகவல் வெளியானது இதனால் அதிர்ச்சியான ரசிகர்கள் சுச்சுக்கு வாக்குகளை அள்ளி குவித்து அனிதாவை வெளியேற்ற வேண்டும் தியா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இருந்தபோதும் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறுவது சுச்சுதான் என்று நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது சுச்சியின் நடவடிக்கைகள் திடீரென மாறுகிறது அதாவது திடீர் சிரிக்கறாங்க திடீர் அழுறாங்க கோவப்படுறாங்க ஹவுஸ் மேட் கிண்டல் அடிக்கறாங்க தனியா புலம்புறாங்க தனியா பாறாங்க தனியா சிரிக்கறாங்க அப்படின்ற மாதிரி எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால சுச்சிக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதனிடையே நல்லா இருப்பவர்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சென்றா மனித அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நேற்றைய தினம் ஒரு எபிசோட்ல பாத்தீங்க சொன்னா பாலாஜி இவங்களோட என்ன உள்ள கூட்டிட்டு நீங்க பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க பிக் பாஸ் அப்படின்னு கத்துனார் இல்லையா அவளோ ஸ்ட்ராங்கான பையனே அந்த மாதிரி சண்டை போற அளவுக்கு ஆயிட்டாரு அப்ப சுச்சி ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம் ஆக ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து இன்னும் அவங்களுக்கு பிரச்சனையாகிரும் சோ அவங்கள அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறாங்க சுச்சி வெளியே வர வேண்டும் அதுதான் அவருக்கு நல்லது என்று சொல்லி அவருடைய ரசிகர்கள் கூறிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சுச்சி வெளியேறுவதை அறிந்த சில ரசிகர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வாரமா அனிதா தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பாவும் ஆகியிருக்காங்க அனிதாவுக்கு எதிரானவங்க